ஸ்டூடெண்ட்ஸ் ஃபேக்டரைசேஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் செவன் பாயிண்ட் டூ ஃபைவ் ஓகேவா இது வந்து ரிப்பீட்டடாக இருக்காங்க ஸோ அதோட பார்த்துக்குங்க ஓகேவா ப்ரூவ் தட் டெட்டர்மினுட் ஏ ஈக்குவல் டு இந்த டெட்டர்மினுட் கொடுத்துட்டு இதோட ஆன்சர் டூ பி கியூஆர் இன்டூ பி ப்ளஸ் க்யூ ப்ளஸ் ஆர் ஹோல் க்யூப்னு சொல்லிட்டு நம்ம ப்ரூஃப் கொடுக்கணும் ஸோ இப்போ டெட்டர்மினுட் ஏவை கன்சிடர் பண்ணோம்னா இந்த டெட்டர்மினு இருக்குது ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா புட் பி ஈக்குவல் டு ஜீரோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொடுக்குறோம் ஏன்னா நம்ம எப்பவுமே இந்த இருக்க ஃபேக்டர்ஸை வந்து நம்ம ப்ரூஃப் பண்ணணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம் பி கூட ஏதாவது லெட்டர் வந்ததுன்னா அந்த லெட்டரை பிக்கு பதில் சப்ஷ்ரூட் பண்ணுவோம் ஸோ பிக்யூஆரு கூட எந்த லெட்டரும் வரல இண்டிவிஜுவலாக வர எல்லா லெட்டருக்கும் நம்ம என்ன சப்ஷ்ரூட் பண்ணோன்னா ஜீரோன்னு கொடுத்தா மட்டும்தான் நம்ம வந்து ப்ரூஃப் கண்டுபிடிக்க முடியும் ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா பிக்கு ஜீரோன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு அந்த ஈக்குவேஷனை கொடுக்குறோம் அப்போ எங்கெல்லாம் பி லெட்டர் இருக்கோ அங்கெல்லாம் வந்து என்ன ஆகும்னா ஜீரோ ஆகிடும் ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சி டூ சி த்ரீ ஓகேவா இந்த சி டூவில் இங்கேருந்து எதை வேணால் எடுக்க எடுக்கலாம் வழியா ஏன்னா ஜீரோ தானே சார் நான் எதை எடுத்தாலும் அது ஜீரோ தான் அப்போ ஆர் ஸ்கொயர்டு ஆர் ஸ்கோடு காமனாக இருக்கா அப்போ ஆர் ஸ்கோடு அதே மாதிரி இங்கே கியூ ஸ்கோடு க்யூ ஸ்கோடே காமனாக இருக்குது க்யூ ஸ்கோடு வெளியெடுக்கிறோம் என்ன எடுக்கிறன்றதை கம்பல்சரி இங்கே வந்து என்ன பண்ணணும் நீ எழுதிடணும் டேக் ஆர் ஸ்கொயர்டு அண்ட் கியூ ஸ்கொயர்டு ஃப்ரம் சி டூ அண்டு சி த்ரீ ரெஸ்பெக்டிவ்லி அப்போ என்ன மாறிடுது சி டூ சி த்ரீயோ ஐடென்டிக்கலாக மாறிடுதா அப்போ இஃப் எனி டூ ரோஸ் ஆர் டூ காலம்ஸ் ஆர் ஐடென்டிக்கல் மீன்ஸ் தென் த ட வேல்யூ இஸ் வேல்யூஸ் ஜீரோ அப்படின்னு ஒரு ப்ராப்பர்ட்டி படிச்சிருப்போம் இல்லையா ஸோ அதுபடி நம்ம என்ன பண்ணுறோம் இந்த தூக்கிட்டு ஜீரோ சப்ஸ்ட்ரூட் பண்ணிக்கிறோம் இப்போ டோட்டலாக மெட்டல் பண்ணினா ஜீரோ அப்போ டெட்டர்மெண்ட் ஜீரோ எப்போ ஆகுதோ எதை சப்ஸ்ட்ரூட் பண்ணி ஆகுதோ அப்போ அதை உள்ளே கொண்டு போனீங்கன்னா அதுதான் அதோட ஃபேக்டர் அப்போ பார்த்தீங்கன்னா பி மைனஸ் ஜீரோ இஸ் எ ஃபேக்டர் ஆஃப் டெட்டர்மெண்ட் ஏ சரிங்களா அதே மாதிரி கியூக்கு வந்து ஜீரோன்னு கொடுக்குறோம் ஏன்னா க்யூ வந்து ஒரு ஃபேட்டர்னு நம்ம சொல்லணும் ஓகேவா அப்போ க்யூ வந்து ஒரு ஃபேக்டர்னு சொல்லணும் அப்படின்னா க்யூக்கு பல ஜீரோ கொடுக்குற அப்போ க்யூ இருக்கிற இடத்துல எல்லாத்துலேயும் எதில் இந்த ஒன்றில் ஓகேவா இதில் தான் கொடுக்கணும் அப்போ க்யூக்கு வந்து ஜீரோ கொடுத்துட்றோம் ஸோ ஜீரோ கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தோன்னா இந்த ஜி இந்த இடத்துலையும் இந்த இடத்துல அப்புறம் இங்கே வந்து ஜீரோ ஆகிடுது இப்போது சி ஒன் சி த்ரீ அப்போ சி ஒன்லேருந்து ஆர்ஸ் கூட வெளியிடுங்க சி த்ரீலேருந்து பி ஸ்கோயர் வெளியிடுங்க எடுத்ததை நீங்கள் நம்ம என்ன பண்ணிடுறோம் எழுதி வச்சுறோம் சரிங்களா ரைட் ஸோ அப்போ ஆர் ஸ்கொய்டு பீ ஸ்கொயர் டிட்டர்மினுட் வழியிட் ஜீரோ ஏன்னா சி ஒன் அண்டு சி த்ரீ ஆர் ஐடென்டிக்கல் இப்போ டிட்டர்மென்ட் ஈக்வல் டு ஜீரோனு ஃபினிஷ் பண்ணணும்னா அப்போ எதை சப்ஸ்கிரிப் பண்ணோம் கியூ ஈகோல்டு ஜீரோங்கிறத சப்ஸ்க்ரைப் பண்ணுமா இப்போ இது உள்ளே கொண்டு போனால் கியூ மைனஸ் ஜீரோ அப்போ க்யூ மைனஸ் ஜீரோ ஈஸ் எ ஃபேக்டர் ஆஃப் டிடர்மென்ட் ஏ சரிங்களா ஸோ இதே மாதிரி நம்ம என்ன பண்ணலான்னா ஆர் மைனஸ் ஜீரோவையும் நம்ம என்ன பண்ணலாம் ப்ரூஃப் பண்ணி காட்டலாம் அதை நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு அவசியம் இல்லை ஜஸ்ட் இந்த லைன் மாதிரி எழுதிக்காங்க சரியா ஓகே இப்போ நம்மளுக்கு கொஸ்டின்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆர் மட்டும் வந்து ஃபேக்டர் இல்லை என்னென்று இருக்குன்னா ஆர் ஒரு ஃபேக்டர்னு சொல்லணும் அப்புறம் பி ப்ளஸ் க்யூ ப்ளஸ் ஆர் ஹோல் கியூப் வந்து ஒரு ஃபேக்டர்னு சொல்லணும் சரியா அது எப்படி ஹோல் கியூப் ஃபேக்டராக வருமா நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா சிமெட்ரிக் ஃபேக்டர் வந்து மூணு இருக்குது அதில் எதுலேயுமே பவர் வேல்யூ வரல அப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா ஒரு மெத்தட் வந்து யூஸ் பண்ணிக்கிறோம் என்னென்னா அவங்க கொடுத்த அந்த பி ப்ளஸ் க்யூ ப்ளஸ் ஆர் வந்து ஃபேக்டராக இருந்தது அப்படின்னா அதை நம்ம எதுக்கு ஈக்குவேட் பண்ணுவோம் ஜீரோக்கு ஈக்குவேட் பண்ணுவோம் ஸோ அந்த மாதிரி பி பிளஸ் க்யூ ப்ளஸ் ஆர் கோட் ஜீரோன்னு எடுத்துக்கிட்டோன்னா அந்த ஸ்டெப்பில் இருந்து நம்ம மூணு டிஃப்ரெண்ட் ஸ்டெப் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம் எது இதை எப்படி இது மாதிரி தான் எடுக்கணுன்னு எப்படி தெரிஞ்சுக்கிட்டோன்னா கொஸ்டினில் வந்து இருக்குது இல்லையா க்யூ ப்ளஸ் ஆர் ஒரு இடத்துல இருக்கும் ஆர் ப்ளஸ் பி ஒரு இடத்துல இருக்கும் பி ப்ளஸ் க்யூ ஒரு இடத்துல இருக்கும் ஸோ அதுக்கு எல்லாத்துக்குமே அனதர் சப்ஸ்டியூஷன் என்னென்னு கண்டுபிடிக்கிறதுக்காக இந்த ஸ்டெப்லேருந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா அதை நம்ம வந்து கன்வெர்ட் பண்ணிக்கிறோம் அப்போ கன்வெர்ட் பண்ணதுக்கப்புறம் மைனஸ் பி மைனஸ் க்யூ மைனஸ் ஆர் அது வந்து மூணு ஸ்டெப்லையும் வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கிறோம் சரிங்களா அப்போ ஹோல்ஸ் கூட இருக்கிறதுனால மைனஸ் ப்ளஸ் ஆகிடுதா ஓகே இப்போது இந்த டெட்டர்மெண்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பி ஸ்கொயர்டு கியூ ஸ்கொயர்டு ஆர் ஸ்கொயர்டு பி ஸ்கொயர்டு கியூ ஸ்கொயர்டு ஆர் ஸ்கொயர்டு பி ஸ்கொயர்டு கியூ ஸ்கொயர்டு ஆர் ஸ்கொயர்டு இப்போ சி ஒன் சி டூ சி த்ரீ த்ரீ காலம்ஸ் வந்து ஐடென்டிக்கலாக இருக்குது ஓகேவா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா த்ரீ ரோஸும் ஐடென்டிக்கலாக தான் இருக்கும் எப்போனா பீஸ் கோடி வெளியெடுத்துட்டு கியூஸ்க்கோடி வெளியெடுத்துட்டு ஆர்ஸ் கூட வெளியெடுத்துரு ஒன் 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 வந்துருமா அப்போ த்ரீ ரோஸும் த்ரீ காலம்ஸ் ஆர் ஐடென்டிக்கல் ஸோ அந்த மாதிரி இருந்ததுன்னா நம்ம என்ன சப்ஸ்ட்யூட் பண்ணணுமோ ஓகேவா அதோட ஹோல் ஸ்கொயரை வந்து ஃபேக்டராக இருக்குன்றது ப்ராப்பர்ட்டி சொல்லியிருக்கு ஸோ அதனால் பி ப்ளஸ் க்யூ ப்ளஸ் ஆரை தான் நம்ம எடுத்து இந்த சப்ஸ்ட்யூஷனில் பண்ணோம்ல அதனால் பி ப்ளஸ் க்யூ ப்ளஸ் ஆர் தி ஹோல் ஸ்கொயர்ட் இஸ் அ ஃபேக்டர் ஆஃப் டிட்டர்மினே அப்போ நம்ம இது வரைக்கும் என்னென்ன ப்ரூஃப் கொடுத்துருக்கோம் பிக்யூஆர் வந்து ஒரு ஃபேக்டர்ன்னு சொல்லியிருந்தோம் அடுத்தது பி ப்ளஸ் க்யூ ப்ளஸ் ஆர் தி ஹோல் ஸ்கொயர்டு ஃபேக்டர்னு சொல்லிட்டோம் இன்னும் நம்ம பவர் க்யூபாக மாற்றணும் அப்போ பவர் க்யூபாக மாற்றணும் அப்படின்றதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணுறோம் எப்பவும் போல் டிகிரி ஆஃப் த ஃபேக்டர் கண்டுபிடிக்கிறோம் அது டிகிரி ஆஃப் த ஃபேக்டர்னா ஆல்ரெடி கண்டுபிடிச்ச பிக்யூஆர் அதுக்கப்புறம் இப்போ கண்டுபிடிச்ச ஹோல் ஸ்கொயர்டர் டேம் அப்போ பியோட பவர் ஒன் க்யூவோட பவர் ஒன் ஆரோட பவர் ஒன் அப்போ மொத்தம் ஆட் பண்ணால் த்ரீ த்ரீ ப்ளஸ் இதோட பவர் டூ அதுதான் ஃபைவ் ஓகேங்களா அப்போ டிகிரி ஆஃப் த ஃபேக்டர் அப்படின்ற பவர் எப்படி கண்டுபிடிக்கணுன்னா நீ என்னலாம் ஃபேக்டர் கண்டுபிடிச்சி அதோட ஹோல் பவர் இருக்கிற நம்பரை ஆட் பண்ணிடணும் அடுத்து டிகிரி ஆஃப் த லீடிங் டைகனல் டிகிரி ஆஃப் த லீடிங் டைகனல் என்ன அப்படின்னா இந்த கொஸ்டினில் வந்து பார்த்திங்கனா உனக்கு இந்த டைகனல் ஃபுல்லாக ஹோல்ஸ் கூட டமாக இருக்கும் அப்போ அந்த டூ ப்ளஸ் டூ ப்ளஸ் டூ அது மூணு ஆட் பண்ணிங்கன்னா சிக்ஸ்ன்னு வருதா ஸோ அதுதான் லீடிங் டைகனல் லீடிங் டைகனல்னால் இந்த லெஃப்ட் சைடு டைகனலுக்கு பேர் தான் லீடிங் டைகனல் ஸோ அப்போ அதோட வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸாக இப்போ இதோட டிஃப்ரென்ஸ் என்ன ஒன் ஓகேவா அப்போ எம் வந்து ஒன்னாக இருந்ததுன்னா அதர் சிமெட்ரிக் ஃபேக்டர் என்னவாக இருக்கும் கேஇன் டூ ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சின்னு ஃபார்முலா இருக்குது பட் நம்ம சம்மில் என்ன லெட்டர் யூஸ் ஆகிருக்கு பி ஆர் தானே அதனால் பி ப்ளஸ் க்யூ ப்ளஸ் ஆர்னு சேர்த்திக்கிறேன் ஓகே நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டிட்டர்மெண்ட்டில் கொண்டு போயிட்டு நம்ம கண்டுபிடிச்ச ஃபேக்டரும் அதர் சிமெட்ரிக் ஃபேக்டரும் மல்டிபல் பண்ணிக்கிறேன் சார் சம்மில் டூ இருக்கே அப்படின்னா அந்த டூவை தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் அதனால் அந்த டூவோட சேர்த்து சப்ஸ்ட்யூட் பண்ணிக்கிறாதீங்க ஓகேவா இப்போ நம்ம ஃபேக்டர் வந்து ஃபர்ஸ்ட்டு பிக்யூஆர் கண்டுபிடிச்சோம் அப்புறம் ஹோல் ஸ்கொயர்டை வந்து கண்டுபிடிச்சோம் மொத்தம் நாலு ஃபேக்டர் கண்டுபிடிச்சிட்டோம் அடுத்து அதர் சிமெட்ரிக் ஃபேக்டர்னு அஞ்சாவது ஒன்று கண்டுபிடிச்சிருக்கோம் ஓகேவா இப்போ அது அஞ்சு சப்ஸ்கிரிப் பண்ணிடுறோமா எதுக்கு ஈக்குவல்னு இந்த டெட்டர்மெண்டோட ஃபேக்டர்ஸ் இதெல்லாம் வருது அப்படின்னு இப்போ நம்மளுக்கு அதர்ஸ் லாஸ்ட் ஸ்டெப் என்னென்னா அந்த கேவோட ஆன்சர் டூ தான் வரும் அப்படின்னு சொல்லணும் ஏன்னா சம்மில் வந்து டூ இன்டூன்னு தான் ஆரம்பிச்சிருக்கு அப்போ கேவோட வேல்யூ கண்டுபிடிக்கணும்னா இங்கே இருக்கிற லெட்டர்ஸில் நம்பராக மாறணும் அப்போ நம்ம ஈஸியாக கால்குலேட் பண்ணுறதுக்காக ஒரு சில நம்பர்ஸ் கொடுத்துக்கிறோம் அது என்னன்னா மூணுமே ஒரே நம்பர் எடுத்துக்கிட்டோம் ஒன் 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 நீ கேட்கலாம் ஏன் சார் ஒன்று மைனஸ் ஒன்றெலாம் கொடுக்கலாமா அப்படின்னா இங்கே நீ ஒன்று மைனஸ் ஒன்று இது ஜீரோ ஆயிடுச்சுன்னா டோட்டலாக வாஷ் அவுட் ஆகிடும் அந்த மாதிரி வாஷ் அவுட் ஆகாத மாதிரி தான் மூணு லெட்டருக்கும் நம்ம நம்பர் கொடுப்போம் ஓகேவா அது இல்லாத பார்த்தீங்கன்னா சேம் நம்பர் கொடுத்துக்கிட்டோம் ஓகேவா சேம் நம்பர் கொடுக்கறது சில இடத்துல அக்செப்ட் பண்ணாது இப்போ பி மைனஸ் க்யூன் இருந்ததுன்னா சேம் நம்பர் கொடுக்கக்கூடாது இங்கே ஃபுல்லாகவே ப்ளஸ் டேர்ம்ஸ் இருக்கனால தான் இப்படி எடுக்கிறோம் சரியா ஸோ அதனால் இந்த மாதிரி சப்ஸ்டியூஷன் வந்து எந்த சம்முக்கு பண்ணுறமோ அந்த மெத்தட் அந்த சம்முக்கு மட்டும்தான் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க எல்லாத்துக்கும் கொண்டு போய் இதை அப்ளை பண்ணிங்கன்னா சூட்டபிள் ஆகாது ரைட் இப்போ இந்த டிட்டர்மினில் ஒன் 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 கொடுக்குறோம் கொடுத்துட்டு ரைட் சைடில் எல்லாத்துக்கும் ஒன் ஒன் கொடுத்தோம்னா ஒன் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் ஒன் ஹோல் க்யூ இங்கே எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன் 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 வந்துருதா எது இந்த பி கியூஆர் தான் நான் ஹாஸ்டல் எழுதியிருக்கேன் ஒன் 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 ஹோல்ஸ்கோடைய டேர்மும் இந்த டேர்மும் சேர்த்து க்யூபாக மாற்றிக்கிட்டேன் ஓகே ரேட் இப்போ இது எக்ஸ்பேண்ட் பண்ணோன்னா ஃபோர் இது உனக்கு தெரியும் ஃபர்ஸ்ட் ரோ வச்சு நம்ம என்ன பண்ணுவோம் எக்ஸ்பாண்ட் பண்ணி சால்வ் பண்ணால் ஃபிஃப்டி ஃபோர் வந்துடும் அடுத்தது இது வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ க்யூப்னு இருக்கும் இதெல்லாம் ஒன்னுன்னு மாறிடும் அப்போ த்ரீ க்யூப்னா டுவெண்ட்டி செவன் இந்த கே எப்படி இருக்கா இப்போ ஃபிஃப்டி ஃபோர் இங்கே டுவெண்டி செவன் கீழே கொண்டு வந்துட்டோம்னா ஃபிஃப்டி ஃபோர் டிவைட் டுவெண்ட்டி செவன் கேன்சல் பண்ணால் டூ அப்போ கே ஈக்குவல் டூ இதை கொண்டு போயிட்டு செகண்டில் சப்ஸ்கிரிப் பண்ணுறேன் ஓகேவா அப்போது கேவுக்கு பதிலாக டூ சப்ஸ்கிரிப் பண்ணோம்னா இந்த டெட்டர்மெண்ட் எழுதுறதுக்கு போலாம் என்ன பண்ணிக்கலாம் டெடர்மெண்ட் ஏன்னு சிம்பிள் போட்டுக்கலாம் இதுவும் இது ஒன்று தானே ரைட் ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா டெடர்மெண்ட் ஏ ஈக்குவல் டு டூ இன்டூ பி கியூஆர் இன்டூ பி ப்ளஸ் க்யூ ப்ளஸ் ஆர் ஹோல் ஸ்கொயர் ஸோ நம்ம வந்து ஃபைன் அவுட் பண்ணுற ஹோல் ஸ்கொயர் இல்லை இங்கே நம்மளுக்கு என்ன வந்து என்ன வந்துருக்கு ஆல்ரெடி ஒரு ஹோல் ஸ்கொயர் இருக்குது அப்புறம் இங்கே ஒன்று இருக்கா அப்போ இது என்ன ஆகிடும் அப்படின்னா ஹோல் க்யூப் சரிங்களா ஹோல் க்யூப்னு மாற்றிக்கோங்க ஓகேவா ஹோல் கியூப் தென் ஹென்ஸ் ப்ரௌடு ஓகேங்களா அவ்வளோதான் Sería.